அடடா, எஸ்பிபி மாதிரியே ரொம்ப அழகா பாடுறாரு இந்த மனுஷன். இவர் யார் அப்படின்னு பாக்குறீங்களா? சில மாதங்களுக்கு முன்னால நம்ம சேனல் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தான் இவங்க. வயசான ஒரு பாட்டி, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் குடும்பத்துல வச்சு பாத்துக்கிட்டாங்க. அப்படியான ஒருத்தர் தான் இவர். எங்க இப்ப மகனாரு உள்ள நிக்கிறாரு? என்ன சேர்த்து நிக்காரு? ஹலோ, வணக்கம். என்ன நடக்குது? ஆ, என்ன வைக்க உடனே அடுப்பு தான் வச்சு நம்மள பக்கம் தான் பானி உள்ளிருக்கு. அம்பிகை என்னை கொண்டாடுவோ, எங்கள் முன்னை பண்பாடுவோ. மாட தேர் என்பது பஞ்சி மகள் கையில சுஞ்சமா சாகமே ஆறுமா. சரி, நீங்க எங்க எங்க இந்த பாடலாம் பார்த்து படிக்க ஆரம்பிச்சு? இந்தியா போகணும். யாரடி பல்லவி சொல்வது வீட்டுக்குள் இருந்தா காட்டுக்கு நான் துளர்ச்சியை கேட்பது கூட்டுக்குள் இருந்தா காளிதாசன் பாடினா மேக தூரமே தேவிதாசன் பாடினா காதல் கீதமே இதழ்களில் தேந்தூளி ஏங்கிடும் பங்கிழி. நீ இல்லையே நான் இல்லையே எங்கே நீ அங்கே நான் தான். வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்க ஆர்ஜே பிரகலாதனன். கள்ளாஞ்சி மார்க்கெட்டுக்குள்ள 80 வயசுல வந்து கருவாடு வித்து தன்னோட கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட பையனை பாத்துக்கிட்டு இருந்த கருவாடு வித்த பாட்டி. சோ அவங்க வந்து நாங்க மாசம் மாசம் ஒரு உதவி வந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மாசம் உதவி வந்து கொடுத்து சேர்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆயிட்டு, அதை கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு அப்படிதான் போக போறோம். அதாவது என்னன்னு சொன்னா, ஏழாவது நிலையிலையும் வந்து அந்த கருவாடு யாரும் பாத்துவேன். நாங்க எதிர்த்தா சந்திச்சாத வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதுக்காக நாங்க வந்து அந்த பாட்டியை வந்து வீட்டுல இருக்க சொல்லிட்டு மாசம் மாசம் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து அது ஒரு பெரிய விஷயம். ஆனா வந்து அது நிறைய நாளைக்கு முன்னாடி நடந்த, அதாவது எனக்கு தெரிஞ்சின்ற ஒரு 20,000-25,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கும் அந்த பாட்டியை நாங்கள் வீடியோ எடுக்கக்குள்ள. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பாட்டி உதவி ஒவ்வொரு மாதம் போய்கொண்டே இருக்கு. ஆனால் இன்றைக்கு நேரில் சந்திச்சா வந்து நாங்கள் ஒரு காணொலியாக காட்ட போகிறோம். அண்ட் வந்து அந்த பாட்டி யார் அப்படிங்கிறத வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு இன்ட்ரோ வீடியோ வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இவங்க தான் அந்த பாட்டி அப்படி சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதுக்குள்ள நம்ம இருக்கிற நீங்க 5 வருஷம் இதுக்குள்ள இருக்கீங்க. ரொம்ப கஷ்டம், கடு கஷ்டம். எத்தனை வயசு அம்மா சொல்லிருந்தீங்க நீங்க? 80 வயசு. என்னோட சாகணும் மகன். கால்கையெல்லாம் நல்லா வருது, நல்லா சம்பாதிக்க கூடியவங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு பிள்ளைகள் கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களை வந்து காப்பகத்தில் அங்கெல்லாம் விடுவாங்க. ஆனால் நீங்கள் இத்தனை வயசாகி வந்து உங்களோட மகனை வந்து வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கொள்றீங்க, அதுவும் நீங்கள் தொழில் செய்து வந்து பார்த்துக்கொள்றீங்க. வணக்கம், கதப்பீங்களோ? இந்த நிலைமையில வந்து வேலைக்கெல்லாம் விட்டு இருக்க மாட்டாரு. ஏன் உடுப்பு வந்து அளக்காரு? பாட்டிக்கும் அவங்களோட மகனுக்கும் வந்து இஞ்சியை வந்து உடுப்பு எடுத்து கொடுப்போம்னு சொல்லி அவர் உடுப்பெல்லாம் வந்து ஒரே அழுக்கா இருந்ததுதானே, அது வந்து இங்கேயே வந்து எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி வந்தாச்சு. உள்ளே வந்து பார்க்குறது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி சேர்த்து பாருங்க. இப்படி ஃபுல்லாக வந்து அது அழுக்காக தான் இருந்தது. Thank you.
அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம். இந்த ஒரு உதவி கிடைச்சி சந்தோஷமா? உதவி கிடைத்த சந்தோஷமா. ஓகே, இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பாட்டிக்கான ஒரு உதவியத்தை வந்து ஒப்படைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் போக போகிறோம். ஓகே, இப்போ அந்த நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பல பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வழியில் தான் போகணும். நான் முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன், அவங்கள்ட்ட வளவுக்கு போகிறதுக்கு தனி வழி இல்லை. பாட்டி வந்து இப்போ வேலை செய்துட்டு இருக்கிறா. வணக்கம். என்ன மாதிரி, எப்படி சுகம், என்ன நடக்குது, கொல்லி கொடுக்குறீங்களோ? அது சரியா? இது என்னது, தென்னை இது இதெல்லாம் என்னத்துக்கு? அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கோ? ஆ ஆ ஆ, பார்த்தீங்களா? அவள் இப்போ வந்து வளவு நீட்டாக வச்சுருப்பா அந்த பக்கம். எங்கே இப்போ மகனார் உள்ளே நிற்கிறார்? என்ன தேத்த நிற்கிறாரு அவர் வைக்காரு அண்ணன். பார்ப்போம். சரியா, வாங்க இப்போ கதைக்கணும் உங்களோட கொஞ்சம். உங்களை வந்து குழம்பு கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள். ரெடி? இந்த அடுத்து அவர் வந்து பிளேண்டி வைக்கிறார், நான் பார்ப்போம். ஹலோ, வணக்கம். என்ன நடக்குது? ஆ, என்ன வைக்க உடனே அடுப்பு தான் வச்சுக்க, நம்மளும் பக்கம் தான் பானையை தூக்கிக்கார் உள்ள இருக்கு. எப்படி சோ, சும்மா இருக்கியல? ஆ ஆ, சரி சரி சரி, இருக்கு இருக்கு சொல்ல வர. அதெல்லாம் இப்போ பல வேண்டிட்டியலோ பல வாங்க. இது வெடி வெடி பண்ணாப்பா, வாங்க வாங்க. இருப்போம் இருப்போம். என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க? தெரிஞ்சிருக்காது. அண்ணா வந்து பெருசா கதைக்க மாட்டாரு, எல்லாம் செய்ய இயலும். ஆனா நம்ம யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்களும் யோசிச்சு கொள்ள மாட்டாரு அவரு. மதியம் என்ன சாப்பாடு? சாப்பாடு கொடுக்கல பாத்தீங்களா நீங்க? மதியம் என்ன சமைச்சு, என்ன காரி? மதியம் சாப்பிடலன்றாரு. சாப்பிடு அப்ப சாப்பிட்டு நீங்க மதியம் என்ன கறி? கழுத்தி இருப்போம் இருப்போம். எங்களுக்கு பிளேண்ட் வச்சு தர மாட்டேங்கல அப்ப. இப்போ நீ பார்த்தீங்களா, அவள் வேலை செய்கிறா, அப்போ நீங்கள் வைக்க மாட்டீங்களோ? சரி சரி, எப்படி வேலை? சரி ஆ சரி சரி. இப்போ என்ன நான் பாட்டிக்கு இந்த மாதம் காசு தரல, என்ன பாட்டி? ஆ, என்ன சொன்னால் எனக்கும் கொஞ்சம் பாரத்துக்கு கொஞ்சம் நாள் கிடைக்காம. என்ன பாட்டி? ஆ, பீசிங் பாரத் ஏக்கணும். மலையலுக்குள்ள நனைஞ்ச நீங்களோ இல்ல? நினைக்கிறான் இப்ப யாவரம் இல்ல தானே? என்ன செய்ய குளிச்சு அதுக்குள்ள போடுறதோ?
குளிச்சு குளிச்சு மறந்து போயிருந்தாது அவளுக்கு மறந்து போயிட்டோ இவருக்கு அப்படி வருத்தங்கள் ஒன்றும் இல்லை தானே இவருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு காசு வந்து தந்துட்டு போறலா அதை தான் இந்த மாதம் காசு வந்து கொஞ்சம் தாரத்துக்கு லேட் ஆகிட்டு ஏலியா காசு வந்துட்டு ஆனால் நாங்கள் தான் வர்றதுக்கு டைம் கிடைக்கல இப்போ கொண்டு வந்தாச்சு இப்போ அதை தான் ஒப்படைக்க போகிறோம் இந்த விஷயந்தான் வந்து எமோஷ்னல் ஆகி வர்றது. நாங்கள் பார்க்க போகிற பாட்டி வயசானவங்களாம் வந்துட்டு நல்லபடியாக பேசிகிட்டு இருப்பாங்க, திடீரென்று இப்படி சொல்லும்போது ஏதோ ஒரு மாதிரியாக வந்து போயிடும். தெய்வான பாட்டி கூட அப்படி சொன்னதெல்லாம் உண்மைதான். பிறப்பம் தான் இந்த வாழ்க்கையில் நீஜம் வந்து நம்ம இப்படி பிறக்கிறோம், அதே மாதிரி ஒரு நாளைக்கு இறக்கத்தான் போகிறோம் போகிறோம். ஆனால் வயசு வந்து ஒரு நம்ம இருக்கு எல்லாம் இருக்க ஒரே மைண்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியாவது சேர்த்து போகிறோம், வயசு போக போக வந்து செத்து போகிறோம்னு சொல்லி அந்த மைண்ட் செட் வந்துடும். அதுலேருந்து வந்து பாட்டியார்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் நான் பெருவாங்க, எல்லோரும் அம்மம்மா இருந்து எல்லாம் அப்பமா இருந்து முடிப்பேன் அப்படி தானே சொல்லுவாங்க. அது வந்து வளரும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. சரியா நீங்கள் யோசிச்சு நீங்கள் சரி சரி ஒன்றும் யோசிக்காதீங்க. நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாண பக்கம் நிற்கிறோம், கிளிநொச்சி பக்கம். அதான் எங்களுக்கு வர டைம் கிடைக்கல. இங்கே வந்து அது வந்து அவசர அவசரமாக வந்து கொஞ்சம் வேலைகள் தனிப்பட்ட வேலைகள் பார்த்தையும் செய்து கொண்டு தான் அதான் இப்போ காசை தந்துட்டு போகணும்னு சொல்லி வந்து. ஆனால் இன்றைக்கு வந்து உங்களோட கொஞ்சம் விஷயங்கள் வந்து பேசணும் சொல்கிறேன். சரி இப்போ அதை வந்து இருந்து நம்ம பேசுவோம். ஓகே என்னென்னு சொன்னால் வந்து பாட்டியும் எங்களை வந்து இவ்வளோ நல்லா எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்திருக்காங்க. சொன்னால் மாதம் மாதம் வந்து போகிறோம் நாங்கள் தானே, அப்போ எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்திருக்காவும். எப்படியுமே வந்துட்டு நாங்கள் 10ஆம் தேதிக்கு வந்து ஒரு 18ஆம் தேதிக்குள்ள வந்துட்டு வளமையாக கொடுக்குறது. ஆனால் இன்றைக்கி தேதி வந்து 23 கொஞ்சம் டிலே ஆகிட்டுது. சரி பாட்டி இப்போ பொங்கல் வந்து எப்படி கொண்டாடுனீங்க? அது சரி அது சரி. இப்போ உங்களே மாதிரி தான் இன்னொரு பாட்டியும் வந்து எங்களை முல்லைத்தீவில் இருக்கிறாங்க, 2-3 பாட்டி அங்கேயுமே இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்தா நாங்கள் அங்கே வந்து பொங்கலை கொண்டாடினது வந்து இப்போ இங்கே இன்னைக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. சரி இப்போ உங்களுக்கு மாதம் மாதம் ஒருத்தக்க பணம் வந்து தந்துட்டு போகிறது தானே? எவ்வளோ தாரு? அதான் இந்த மாதம் வரல. எவ்வளோ தாரு மாதம் மாதம்? 20 தாருது. அதே 20 தான் இப்போ உங்கள்ட்ட கையில் ஒப்படைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்போ உங்களை இப்போ பார்க்குறாங்க நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கும் உங்களை வந்து என்ன சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட ஒரு 40,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு முதல்ல தான் இருந்து வந்து இவங்க இருந்து பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பாட்டி வந்துட்டு கள்ளவாஞ்சிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துட்டு கருவாடு விற்று தான் தன்னோட குடும்பத்தை வந்து பார்த்து கொண்டு வந்தாங்க. குடும்பமோடு சொன்னால் வந்து கொஞ்சம் அந்த மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்ட அந்த பையனும் ஒரு மட்டும்தான் தனியாக இருக்கிறது. அதுக்கப்புறமா இவங்களை வந்துட்டு நாங்கள் மார்க்கெட்டில் சந்திச்சு இவங்களோட வயசை கேட்டிருந்தோம். உங்களுக்கு எத்தனை வயசு சொன்னீங்க பாட்டி? உங்களுக்கு 80 சொன்னாங்க. இப்போ 80 வந்துட்டு வெயிலுக்குள்ளால் வந்து அந்த கருவாடு விற்று தன்னோட குடும்பத்தை பார்க்காங்கன்னு சொல்லும்போது ஒரு மாதிரியாக போயிட்டேன்னு சொன்னால் அதில் அந்த கருவாடு வியாபாரம் அதெல்லாம் செய்தவங்க வந்துட்டு ஒரு அளவுக்கான ஒரு வயசு இருந்தவங்க. அதிலேயே வந்துட்டு இவங்கள்ட்ட விசாரிக்கும் போது இவங்களோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்குள்ளே வியாபாரம் செய்கிற மற்றவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க இவங்களை போய் பாருங்கள் தம்பி, இவங்களுக்கான ஒரு உதவி செய்யுங்க, கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மகனும் இருக்கிறாரு, பார்த்து ஒரு உதவி செய்யுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா வந்து இவங்களை நாங்கள் வந்து வீடு தேடியே வந்திருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு நாங்கள் இன்ட்ரோவில் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு நாங்கள் காண்பிச்சிருந்தோம். ஓகே பாட்டி, இப்போ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு மாதம் மாதம் இந்த ஒரு உதவி செய்ததுக்கு அப்புறமா வந்து இப்போ உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நாங்கள் உதவி செய்யல, இப்போ அவங்களுக்கு தான் அவங்களோட பேரும் ஞாபகம் வச்சிருக்கா. யார் உங்களுக்கு அந்த காசு தாரு? செல்வராணியம்மா தான் வந்து தாருது, லண்டன்ல இருக்காங்க. அவரோட பேரே வந்து அவ பாடம் ஆகிட்டா மாசம் மாசம் வந்து உங்களுக்கு எனக்கு காசு வந்து அனுப்பி வைக்கிறோம். என்ன சொல்றான்னு சொன்னா செல்வராணியம்மா வந்துட்டு காசு போடலையா தான் பிள்ளைல வரலையா? காசு போட்டுட்டா அவ உங்களுக்கு வளமையா போற டைம் தான் போட்டது. நாங்க இங்க நிக்கல தானே, அதான் எங்களுக்கு டைம் கிடைக்கல, இப்ப வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுதான் வந்து. சரி இப்போ இந்த மழை பெஞ்ச டைம் அவ்வளவுக்குள்ளயும் வந்து என்ன செய்து நீங்க?
பனியும் சரி வராது, மலத்தூரலும் சரி வராது. ஸோ அதுதான். ஓகே, இப்ப கரண்ட் இதுக்கெல்லாம் வந்து பில ஓட்டிட்டாங்க தெரியுமா? மார்க்கெட்டுக்கு போகிற லெவாக்கு அதான் நல்லா தெரியாது. இப்போ இங்கே வந்து டெய்லி அப்போ சமைக்கிறேன்னு சொன்னால் இந்த மரக்கறிகள் வந்து சமைக்கிறேன். அந்த ரோட்டால் வந்து இட்டு போகிறவங்க. இப்போ இனி நீங்கள் கரெக்டெல்லாம் வந்து வேண்டிய இல்லை, அது அவ்வளோக்கு வந்து விலை ஏறுத்து 2400 போகுது இப்போ ஒரு கிலோ. இப்போ ஒரு 5-6 முதல்ல வந்து 2000 போகுது. மற்றதெல்லாம் வந்து அதே விலை தான் ஓரளவுக்கு போகுது. இந்த போஞ்சிக்காம கரெக்டு தான் விலை கூட்டிட்டு. சரி, இப்போ என்னோட சொன்னால் உங்களுக்கு மாதம் மாதம் தாரேன், அந்த ஒரு காசை வந்து இப்போ தாரேன் இல்லைங்களா? சரியம்மா, இப்போ அந்த 20,000 இருக்கு, எண்ணி பாருங்க சரியான்னு சொல்லி. சரியா? ஓகே, 20,000 வந்து சரி. இப்போ மாதம் ஒன்றுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ செலவு வர சாப்பாடு செலவுலாம்? என்ன பால் சமர்த்தி காசு தாராங்களா உங்களுக்கு? இல்ல, கிடைச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அவையே சொன்னா வந்துட்டு, தம்பி இந்த வயசுக்கு அப்புறமா அவங்கள வேலைக்கு வர்றது எனக்கே ஒரு இதா இருக்கு, தம்பி அவங்கள வீட்டோட இருக்க சொல்லுங்க, நம்ம காசு வந்து கூட்டி மாசம் மாசம் கொடுப்போம்னு சொல்லி மாசம் மாசம் 20,000 வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு போதிய ஒரு தொகையாக வந்து இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியம்மா, இப்போ வந்து என்ன சொன்னால் மாதம் மாதம் நாங்கள் கொடுக்குறத வந்து வீடியோவில் காண்பிக்கிறதுல பேசினில் வந்து அவங்களுக்கு மட்டும் அனுப்பி வைக்கிறது. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து, அதாவது முன்னாடி வீடியோ பார்த்த ஒரு சில வந்து ஃபோனில் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ கருவாடு வித்த பாட்டியோட நிலம் வந்து எப்படி இருக்கு அப்படி சொல்லி, அதனால தான் வந்து இன்றைக்கி நேரில் வந்து உங்களுக்கு காண்பிக்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதம் மட்டும் அதை நாங்கள் வீடியோவில் காண்பிக்கிறோம். சரி, இப்போ செல்வராணி அம்மாவோட வந்து நீங்கள் ஃபோனும் கதைக்கு இல்லை ஒரு நாளும். ம், சரி, இப்போ பார்த்துட்டு இருக்காவ செல்வராணி அம்மாட்ட நான் சொல்ல போறீங்களா நீங்கள்? அவளை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான அந்த ஒரு உதவி பண்ணிக்கொண்டே இருப்பாப்பா. செல்வராணி அம்மா சொல்லும் போது அவக்கும் வந்து கூட வயசுகள் தான் வந்து நல்லபடியா வந்து பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நீ அடுத்த மாசம் தான் பாருங்க, 2 2 மாசத்துக்குரிய காசு வந்து வந்து உங்களை நாங்கள் பார்க்க வரும். சரியா? நடவடிக்கை வந்து பார்த்துக்கொள்ளுங்க, கவனம். இப்போ பனி என்ன சொன்னா, நீ 4 வரும் வரைக்கும் பனியாக தான் இருக்கும். இப்போ அது வரைக்கும் விடியச்சாமத்தில் பின்னத்தில் எல்லாம் வெளியில் வரத வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளுங்க. வீட்டு வந்து இருங்க, வேற விலைகள் வந்து இல்லை தானே நீங்கள். சரி சரி, என் கவனம் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, நாங்கள் திரும்ப வந்து சந்திக்கிறோம். சரியா? என்ன சொன்னால் வந்து அவருக்குள்ள ஒரு திறமை ஒன்று இருக்குது, அதை நாங்கள் வெளிக்காட்டே இல்லை. அவர் வந்து நல்லா பாட்டு பாடுவார். எஸ்பி மாதிரி நானும் நீயும் நாளைதா மாலை சூடலா இதழ்களில் தேந்தூளி ஏங்கிடும் பங்கிழி சீயல்லையே நான் இல்லையே எங்கே நீ அங்கே நான் தான் நீலவானோடையில் நீந்து வெண்ணிலா காளிதாசன் பாடினா மேக தூரமே தேவிதாசன் பாடினா காதல் கீதமே இதழ்களில் தேந்தூளி ஏங்கிடும் பங்கிழி நீ இல்லையே நான் இல்லையே எங்கே நீ அங்கே பாட்டுக்குள்ளடி பல்லவி சொல்வது வீட்டுக்குள் இருந்தா
இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாள் வந்து இப்படி ஒரு பாட்டு படிக்கிறேன் தெரியாது. அதாவது கண் தெரியாதவர்கள் வந்து சம்டைம் வந்து காலில் அடிபட்டவங்க வந்து படிக்கிறாங்க, ஆனா வந்து இப்படி ஒரு நிலைமையில இருந்துட்டு கண்ணார கண்டாலுமே மணி மாளிகை பஞ்சங்களும் மலர் சூவிய பஞ்சங்களும் காம்பிகை என்னை கொண்டாடுவோ எங்கள் முன்ஜென்மவினை பண்பாடுவோம் ஆயே என் பாதம் சரணம் சொல்வோ எங்கள் நாயகனை வேண்டினால் வர அம்மா ஒரு பாட்டு படிங்க அம்மா பாட்டு அம்மா பாட்டு ராசிதான் கை ராசிதான் உன்முகமே ராசிதான் என்ன சோடா உங்களுக்கு நாங்க வேண்டி தரேன் நீங்க பாட்டு பிடிச்சது உண்மையில சூப்பரா இருக்கு. அதான் இவர் வந்துட்டு அந்த கொஞ்சம் நொலேஜ் அந்த பாடமாக்க கூடிய அந்த ஒரு மனம் இருக்க முடியும் ஏத்தி விடலாம். இதே பாட்டு பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டெல்லாம்? இது ஸ்பீக்கர்ல கேக்குறேன் பாட்டு சாமத்தியக்கான பாட்டு போடுவாங்க ஸ்பீக்கர் சாமத்தியக்கான சாவுகள் பாட்டு படிச்சு காட்டினா தருவாங்க. அடுத்தாட்டம் வரக்குள்ள நீங்க ஒரு பாட்டை முழுசா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து தருவோம் நாங்க. சரியோ ஓகே. என்னென்னு சொன்னால் வந்து நாங்கள் பாட்டிக்கான உதவி செய்து முடிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்குள்ளே வந்து இன்னொரு குடும்பத்தை வந்து காண்பிக்கணும். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு குடும்பம் தான் வந்து, அதாவது மின்சாரம் தாக்கி இறந்த தம்பியோட குடும்பத்துக்கான ஒரு உதவி வந்து வந்து சேர்ந்துருக்கு. இதுக்கு முதல்ல ஒரு உதவி ஒன்று வந்து சேர்ந்துருந்தது, அதை நாங்கள் வந்துட்டு பேசினலாக வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தோம். இப்போ வந்துட்டு அவங்கள்ட ஃபேமிலி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக வேண்டி அவங்கள்ட்ட கொடுத்துருந்த அந்த ஒரு காணொலி இருக்குது, அவங்கள்ட்ட உதவி சேர்த்த காணொலி இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இந்த மின்சாரம் தாக்கி இறந்த அந்த படின்ற வீட்டை வந்து வந்திருக்கோம். இப்போ அவங்கள்ட்ட ஃபேமிலிக்கு வந்த அந்த ஒரு தொகை பணத்தை வந்து கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஃபேமிலி இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அவங்கள்ட்ட வீட்டுக்கு முன்னுக்கு தான் நினைக்கிறேன், உள்ளவே பார்ப்போம். அம்மா சரி அம்மா, இப்போ கடைசியாக வந்து நாங்கள் சந்தித்து உங்களுக்கு ஒரு தொகை பணம் தந்துட்டு போனோம் நாங்கள். அப்போ அதை வந்து நாங்கள் வீடியோவில் போடலை, தனிப்பட்ட ரீதியில் வந்து அந்த பணம் அனுப்பின உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். சொன்னால் நாங்கள் ரீசன் சொல்லியிருப்போம் என்ன காரணம் அப்படி சொல்லி, நிறைய இடத்துல வந்துட்டு ஒரே ஃபேமிலியை நம்ம திரும்ப திரும்ப காட்டுறதில்ல அப்படி சொல்லி. ஆனால் அவங்களுக்கான உதவிகள் வந்து சேரும்போது நாங்கள் அதை வந்து ஒப்படைக்கிறது வழக்கம். அம்மா வந்து கடைசி எங்கள்கிட்ட கேட்டிருந்து வந்துட்டு கடைசி பிள்ளை ஒன்று இருக்குது, அந்த பிள்ளைக்கு வாழ்வாரமோ சரி அவங்கள்ட்ட வாழ்க்கை ஒத்துறதுக்கு சரி ஏதாச்சும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி மேலே மேலே உங்களுக்குன்னு வார அந்த ஒரு தொகை பணத்தை நாங்கள் உங்கள்கிட்ட கையில் வந்து ஒப்படைப்போம்மா. அப்படி ஒரு தொகை பணம் தான் இன்றைக்கும் வந்து வந்திருக்குது. சரி இப்போ வீட்டை வந்து சமைச்சிங்களா அன்றைக்கி? ஓகே. என்னென்னு சொன்னால் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு சந்திச்சு வந்துட்டு ஒரு தொகை பணம் தந்துட்டு போனோம் நாங்கள். இவ்வளோ 40,000 தந்துட்டு போனது.
நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு இப்போ அதுக்காக வேண்டியது அந்த ரீசனால் வீடியோ போடலாம் நாங்கள் பேசினாலும் அவங்களுக்கு மட்டும் அனுப்பியிருந்தோம். இப்போ என்னோட சொன்னால் இன்றைக்கி வந்து அவங்களோட குடும்பம் எந்த ஒரு நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கணும், நாங்கள் விட்டு கொஞ்சம் காண்பிக்கணும் மட்டும் தான் இன்றைக்கி வீடியோவில் காண்பிக்கிறோம். கடைசியாக கூட வந்துட்டு அந்த தம்பி என்னோட சொல்லியிருந்த ஒரு விஷயம் கூட வந்துட்டு தங்கச்சை வந்து கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வந்துட்டு மீண்டும் வந்ததும் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லி ஸோ அதனால் நானும் இன்னும் நினைச்சும் வந்தால் இன்னும் நடந்து முடிஞ்சது. ஓகே, உண்மையில் வந்துட்டு இவங்க யாருன்றது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதை வந்து நான் இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் வந்து காண்பிக்கணும். இப்போ முதல்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ பிறகு பார்க்குறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ வந்து அந்த பையன் யார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தம்பிக்கு வந்து ஒத்த காலை வந்து எடுத்துட்டாங்க. அதே மாதிரி கரண்ட் அடிச்ச இடங்களில் பத்தி இருந்த காயங்களும் வந்து ஆறாம மருத்துவ சிகிச்சை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. பாயும் பாரும் குறைக்கிறமா, எனக்கு சாப்பாடு நினைச்சு நான் கிடந்துருவோமான்னு மூணு நடக்கின்றாலும் தண்ணியை குடிச்சு குடிச்சு நான் கிடந்துருவோமான்னு. இடது காலில் முடங்கால் கீழே எடுத்துட்டாங்க, வலது காலில் ஒரு விரல் தான் இருக்குன்னா நாலு விரல் இல்லை. அதான் கம்பி எனக்கு படுது, கொஞ்சம் தள்ளி எடுங்கன்னு சொல்ல தம்பி கரண்ட் வயரை பார்க்காம கம்பி அப்படி திரும்பி இருக்கிற கரண்ட் வயரில் பட்டுத்தனம் கரண்ட் அடிச்சுதான். உணர்ச்சியும் இல்லை, உடம்பு ஃபுல்லா காயம், ஒரு துணி கூட இல்லாம தம்பியை வச்சுட்டு இருந்தாங்க. பாக்குற நேரமே கவலை வந்து தானே. முதல் ஒரு மகனுக்கும் அப்படியே சம்பவம் நடந்து அடுத்த மகனுக்கும் அப்படியே தொடர்ந்து சம்பவங்கள் நடந்தா வந்து யாராலையும் வந்து தாங்கிக் கொள்ள முடியாதம்மா. அம்மா நீ என்ன வேதா ஒன்று கதைக்கு மாட்டாரு, பேச மாட்டா உமக்கான். ஓகே, இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு வீடியோ கிளிப்பை வந்து பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ தம்பியோட கிரிக இதெல்லாம் எல்லாமே முடிஞ்சுதா? ஒவ்வொரு மாதம் செய்யணுமா? மூணு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து செய்யணும் அந்த கிரியை. சரி அம்மா, இப்போ இன்னைக்கு வந்து உங்களுக்கான ஒரு உதவியாக வந்து ஒரு தொகை பணம் வந்திருக்கு, தண்ணி பாருங்க. மூவாயிரம் இருக்கு. சரிங்கம்மா, இந்த 53,000 வந்து தந்து வந்துட்டு இத்தாலியில் இருக்கிற ரஞ்சி அம்மா குடும்பம் தான் வந்து தந்திருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது வந்து அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க, எங்களால் வந்து கொண்டு தர முடியலை. இப்போ நேரில் வந்து சந்தித்து வந்து உங்களோட நிலைமையில வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காண்பிக்கணும் மட்டுறதுக்காக தான் வந்திருந்தோம். உங்களோட சார்பில் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். நிலைமையில் இல்லை இனி பார்க்குறதுக்கு பார்த்து இப்படித்தான் யாராச்சும் பார்த்ததா இனி எங்களை பார்க்க யாருமே இல்லை. பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இந்த ரெண்டு குடும்பத்துக்கான ஒரு உதவியும் வந்துட்டு அதில் ஒரு குடும்பத்துக்கான உதவி தான் மாதம் மாதம் பண்ணுற, அதாவது அந்த கருவாடு வீத்த பாட்டிக்கான உதவி வந்து மாதம் மாதம் பண்ணுற உதவி. ஆனால் இவங்களுக்கான உதவி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருது, அதை நாங்கள் பேசுகிற வந்து ஒப்படைச்சு கொண்டிருக்கிறோம். ஸோ வந்து இந்த உதவிகள் பண்ணியிருந்தா, அதாவது வந்துட்டு கருவாடு வைக்கிற பாட்டிக்கான மாதம் மாதம் உதவி செய்த லண்டனில் இருக்கிற செல்வராணி அம்மாவுக்கு வந்துட்டு எங்களோட சார்பில் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த மின்சாரம் தாக்கியிருந்த தம்பியோட குடும்பத்துக்கான உதவியை செய்திருந்த இத்தாலியில் இருக்கிற ரஞ்சி அம்மாவுக்கும் வந்து எங்களோட சார்பில் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய்.